காபூலில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை இந்தியா உன்னிப்புடன் கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தொடர்ந்து நிலைமையை கண்காணிப்பதாகவும் இந்தியாவுக்கு திரும்ப விரும்புவோரின் ஆர்வத்தை மத்திய அரசு உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். விமான நிலைய இயக்கம் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சரியான தகவல் கிடைத்ததும் இந்தியர்களை முழுவதுமாக அழைத்து வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இந்திய வெளியுறவுத்துறையின் சார்பில் 9197177853739 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆப்கானில் உள்ள பயணிகள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்றும் meahelpdeskindia.gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காபூல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படையின் C-17 ரக விமானம் 120 இந்திய அதிகாரிகளுடன் இன்று காலை குஜராத் மாநிலம் ஜாம் நகரை வந்தடைந்தது. ஆப்கானிஸ்தானில் தற்போது நிலவும் நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்திய தூதரக அதிகாரிகள் தாயகத்திற்கு திரும்ப வரவழைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் வெளியேற ஏதுவாக காபூல் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை பென்டகனில் செய்தியாளரை சந்தித்த அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் ஹாங் டெய்லர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் நிலவி வரும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு விசா வழங்கும் வழிமுறைகளை இந்தியா மாற்றி அமைத்துள்ளது. மேலும் அவசர கால பயன்பாட்டிற்காக இ எமர்ஜென்சி எக்ஸ் மைக் விசா என்ற புதிய விசா திட்டத்தையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு வர விரைவாக விசா கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.